ஜிம்பாப்வே இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டிகளின் போது சூரிய விபம் மைதானத்தில் சேவையில் ஈடுபட்ட தற்காலிக ஊழியர்கள் அணிந்திருந்த அனுசரணை குறியீட்டு சீருடைகளை திரும்ப பெற்ற அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயலாளர் முகாண்டி சில்வா தெரிவிக்கின்றார். ஏற்பட்ட ஊழியோருக்கு சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். ஹம்பாந்தோட்டை சூரியவேவ மைதானத்தில் நடைபெற்ற ஐந்தாவதும் இறுதியுமான சர்வதேச ஒருநாள் போட்டியுடன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நேற்று முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து அங்கு சேவையில் ஈடுபட்டிருந்த தற்காலிக ஊழியர்களின் சீருடையை திரும்ப பெறுவதற்கு மைதானத்தின் நிர்வாக பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவ்வாறு ஆடைகளை பெற்றுக் கொண்டதால் தாம் கடும் அசௌகரியங்களுக்குள்ளானதாக நிலைமையை எதிர்நோக்கிய தற்காலிக ஊழியர்கள் பலரும் தெரிவித்தனர். இந்த கால்சட்டைகளை திருப்பி தருமாறு கேட்டார்கள். இல்லாவிட்டால் சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். ஆகவே கால்சட்டையை கலற்றி கொடுத்துவிட்டு சம்பளத்தை வாங்கினோம். இப்போதே போக மாட்டோம். வீட்டுக்கு போவதற்கு இருள் சூழும் வரை காத்திருக்கிறோம்.